சொல்லு, அடுத்து எங்க மீட் பண்றோம்? அத நான் யோசிச்சு சொல்றேன். கஃபேக்கு வெளியே இருந்து நம்மள பாக்குறது உன் தம்பியான் பாரு. இவன் இங்க ஒரு செகண்ட் நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். டேய், நீங்க என்னடா பண்ற? சும்மா வந்தனே. சரி, வீட்டுல போட்டு கொடுத்துறாத பெரிய பிரச்சனை ஆயிரும். அட என்ன நினைங்க, இந்த அஸ்வின் நன்றி மறக்காதவன. என்னால் நீ எவ்வளவு தூரம் அடி வாங்கியிருப்ப, உனக்கு நான் இது கூட பண்ண மாட்டேனா? போய் பேசிட்டு வா, நான் வீட்டுல சொல்ல மாட்டேன். பாய். தேங்க்யூடா. என்னாச்சு? சும்மா அவனே சொல்லிட்டான், பேசிட்டு வா, வீட்டுல சொல்ல மாட்டேன்னு. லக்கி ஃபெலோடா நீ, இப்படி ஒரு தம்பி கிடைச்சதுக்கு. லைட்டா. ஹாய் மீ. ஏன்டா இவ்வளோ லேட்டு? என் ஃப்ரெண்ட் ரவி கூட பேசிட்டு வந்தேன். அது இவன் நான் பாரு. இந்த அஸ்வின் நன்றி மறக்காதவன. அவன்கிட்ட எல்லாம் என்ன பேச்சு? சும்மா அள்ளி பிரிச்சு விடுங்க, அப்பதான் திருந்துவான். மச்சான், நம்ம சண்டையெல்லாம் மறந்துடலாம். நீங்க நைட் எங்க வீட்டுல ஒரு பார்ட்டி இருக்கு, வந்துரு. இல்ல பரவாயில்ல, எனக்கு வர பிடிக்கல, நீ பாத்துக்கோ. வர பிடிக்கலன்னு எதுக்கு சொல்ற? போக வேணாம்னா வேற ஏதாவது காரணம் சொல்லிருக்கலாம்ல. பிடிக்காம ஒருத்தங்கிட்ட பொய்யா பழகிறதுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு விலகியே இருக்கலாம்.